ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். டிசம்பர் 14 டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ். பிரிட்டனுடைய புதிய பிரதமராக போரிஸ் ஜான்சன் வந்து பொறுப்பேற்க இருக்காரு. இப்போ தான் நடந்த தேர்தலில் வந்து கன்சர்வேட்டிவ் கட்சியை சேர்ந்த போரிஸ் ஜான்சன் வந்து 365 இடங்களில் வந்து ஜெயிச்சிருக்காரு. ஸோ பிரிட்டனுடைய புதிய பிரதமர் வந்து போரிஸ் ஜான்சன். ஷெட்யூல் 7 என்ன சொல்லியிருக்குன்னா, ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரலுக்கும் உண்டான பவர்களை வந்து பிரிச்சிருக்காங்க. அதில் சென்ட்ரல் லிஸ்ட்டில் வந்து ரயில்வே, டெஃபென்ஸு, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸு, சிட்டிசன்ஷிப்பை பற்றியெல்லாம் என்ன சட்டம் இயற்றினாலும் வந்து அதை வந்து செயல்படுத்துறது தான் மாநிலத்துக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சென்ட்ரல் லிஸ்ட்டில் வரக்கூடிய துறைகள் எவ்வளோ, ஸ்டேட் லிஸ்ட்டில் வரக்கூடிய துறைகள் எவ்வளோ, அடுத்தது கன்கரண்ட் லிஸ்ட்டில் வரக்கூடிய துறைகள் எவ்வளோன்றதை பார்த்துக்கோங்க. பிரதான் மந்திரி எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம், அதாவது பிரதமர் வேலைவாய்ப்பு உருவாக்க திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் வந்து செயல்படுத்துகிறாங்க. இதன் மூலயமா வந்து நகர்ப்புற கிராமப்புற இளைஞர்களுக்கு வந்து சுய வேலைவாய்ப்புக்காகவும் தொழில் முனைவோரையும் ஊக்குவிக்கிறதுக்காகவும் இந்த திட்டம் வந்து செயல்படுத்துகிறாங்க. தேசிய எரிசக்தி சேமிப்பு தினம் வந்து டிசம்பர் 14 அன்னைக்கு கடைபிடிக்கப்படுது. திசா அப்படின்ற மசோதா வந்து குற்றவியல் சட்டத்திருத்த மசோதா, இதை வந்து ஆந்திரா வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது பெண்களுக்கு குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து 21 நாளில் வந்து தூக்கு தண்டனை கொடுத்துருவாங்க அப்படின்றது தான் இந்த மசோதாவுடைய நோக்கம். திசா மசோதா அதை செயல்படுத்தினது வந்து ஆந்திரா. ஈகோசிக் அப்படின்ற அமைப்பு வந்து சீக்கியர்களால், அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சீக்கியர்களால் உருவாக்கப்பட்ட அமைப்பு. இந்த அமைப்பு வந்து இந்தியாவில் வந்து 100 காடுகளை உருவாக்கி தரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது வந்து பருவநிலை மாற்றங்களை வந்து எதிர்கொள்ள தயாராகிறதுக்காக இந்தியாவுக்காக 100 காடுகளை வந்து உருவாக்கி தரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. யூஎஸ்ஏவை சேர்ந்த போர்ப்ஸ் அப்படின்ற பத்திரிகை வந்து ஒரு பட்டியல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து உலகின் சக்தி வாய்ந்த பெண்கள் லிஸ்ட் ஒன்று விட்டுருக்காங்க. அதில் வந்து 34வது இடத்துல யார் இருக்காங்கன்னா, இந்தியாவை சேர்ந்த சென்ட்ரல் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன், ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து 34வது இடத்துல இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து ஏஞ்சலா மெர்க்கல் இருக்காங்க. இவங்க வந்து ஜெர்மனியுடைய பிரதமர். 9வது வருஷமாக இவங்க வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. வங்காளதேச பிரதமர் வந்து ஷேக் ஹசீனா வந்து 29th பிளேஸில் இருக்காங்க. தற்போதைய தலைமை தகவல் ஆணையர் யாருன்னா சுதீர் பார்கவா. இவருக்கு வந்து டேர்ம் வந்து ஜனவரி 11 முடியிருக்கு. ஆர்டிஐ சட்டம் அப்படின்றது வந்து 2005 வந்து கொண்டு வந்தாங்க. இதில் மெம்பர்ஸ் எவ்வளோ இருப்பாங்க அப்படின்னு கேட்டால் 10 மெம்பர்ஸ் இருப்பாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 2050 வந்து கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணுறதை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி யூரோப்பியன் யூனியனில் வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இதில் எல்லா நாடும் ஒத்துக்கிட்டாங்க. போலந்து மட்டும் இந்த அக்ரிமெண்ட்டில் ஏற்றுக்கல. அடுத்ததாக புக்கு பார்ப்போம். மைண்ட் மாஸ்டர் அப்படின்ற புக் எழுதியிருக்காங்க. யாருன்னா விஸ்வநாதன் ஆனந்த், சூசன் நினான் அப்படின்ற 2 பேர் சேர்ந்து எழுதியிருக்காங்க. ஸோ மைண்ட் மாஸ்டர் புக் எழுதுனது யாருன்னா விஸ்வநாதன் ஆனந்த் அண்ட் சூசன் நினான். தனிநபர் தகவல்களையும் தன்மறைப்பு நிலையையும் பிரைவசி பாதுகாக்கும் வகையில் வந்து ஒரு மசோதா தாக்கல் பண்ணியிருக்காங்க. இதுக்காக வந்து மத்திய அரசு ஏற்கனவே ஒரு குழு ஒன்று நியமிச்சிருந்தாங்க. அந்த குழுவுடைய தலைவர் யாருன்னா பி.என். ஸ்ரீகிருஷ்ணா அப்படின்றவருடைய தலைமையில் ஒரு குழு ஒன்று அமைச்சிருந்தாங்க. தேங்க்யூ.